SRMPR Global Railways in Chennai il irundhu seeradikku September madam 28th thethi 6 naatkal aanmeega sutrala munpadivukku 8008800800 வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுப்ரமணியன் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் 1 நாள் முதல் 1000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். பொதுவாகவே பருவமழை மட்டுமல்லாது இந்த ஆண்டு தொடர்ச்சியாக தென்கிழக்கு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயே தென்மேற்கு பருவமழை கோடை வெப்பச்சலன மழை என்று பல வகைகளில் தொடர்ச்சியாக மழை வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மழைக்காலங்களில் வீடுகளில் தேவையற்ற நிலையில் தேங்கி நிற்கிற தண்ணீரை அப்புறப்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டும் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மருத்துவத்துறையின் சார்பில் 476 நடமாடும் மருத்துவ குழுக்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருகிற 1 தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் காய்ச்சல் முகாம்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டும் கூட இதே போல் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இந்த காய்ச்சல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதே போல் இந்த வருகிற 1 ஆயிரம் இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும்.